மாதுளை பழத்தின் சிறப்புகள் மனிதர்கள் உண்ண தகுந்த பழங்கள் அனைத்துமே சத்துக்கள் நிறைந்ததாகும். எந்த வகையான ஒரு பழத்தையும் நமது அன்றாட உண்ணும் பழக்கத்தையே கடைபிடிப்பது உடல்நலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். அந்த வகையில் பல அற்புத பழங்களை உண்பவர்களுக்கு தரும் மாதுளம் பழத்தின் சிறப்புகளை இங்கு காணலாம். மாதுளம் பழம் பிராணவாயுவை கிரகிப்பை இரத்தத்தில் அதிகப்படுத்துவதால் உடல் பலம் இல்லாதவர்கள், நோயாளிகள் மற்றும் சுறுசுறுப்புத்தன்மை இல்லாதவர்கள் இந்த பழத்தை அதிகமாக உண்டு வருவது சிறந்த பலன் அளிக்கும். புற்றுநோய் தீர்க்கும் சக்தி இதில் உள்ளது. மாதுளம் பழத்தை ஜூஸ் பிழிந்து அதனுடன் கற்கண்டுகளை சேர்த்து தினந்தோறும் காலையில் அருந்தும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும். வேறு சில வகையான புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய சக்தியும் மாதுளம் பழத்திற்கு உண்டு. தினந்தோறும் 8 ounce அளவு மாதுளம் பழ ஜூஸ் அருந்துபவர்களுக்கு மூளை செல்களின் வளர்ச்சி மேம்படுகின்றது. மேலும் வயதாவதால் மனிதர்களுக்கு ஏற்படும் ஞாபக மறதி, மந்தத்தன்மை போன்றவையும் நீங்குவதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. உடலில் இரத்தம் என்பது அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு அவசியமானதாகும். உண்ணும் உணவு, அருந்தும் நீர், சுவாசிக்கும் காற்று ஆகியவற்றாலும் இரத்தத்தில் நச்சுக்கள் சேருகின்றது. மாதுளம் பழம் அல்லது மாதுளம் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு இரத்தத்தில் நச்சுக்கள் நீங்கும். இரத்தத்தில் சிகப்பணுக்களின் உற்பத்தியையும் மேம்படுத்தும். மாதுளம் பழத்தில் கொழுப்பை கரைக்கும் சக்தி அதிகம் உண்டு. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினந்தோறும் காலையில் மாதுளம் பழத்தை சாப்பிடுவது நல்லது. மாதுளம் பழம் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் கொழுப்பு படிவத்தை தடுத்து இதய பாதிப்புகள் வராமல் தடுக்கின்றது. மனிதர்களின் உடலுக்கு உறுதியை தருவது எலும்புகள். வயது மூப்பு காரணமாக எல்லோருக்கும் எலும்புகள் தேய்மானம் ஆவது மற்றும் எலும்புகள் உறுதித்தன்மை இழப்பது ஏற்படுவது இயற்கையானதுதான். இளம் வயதிலிருந்து மாதுளம் பழம் அதிகம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு எலும்புகள் தேய்மானம் அடைவது, உறுதித்தன்மை இழப்பது போன்ற பிரச்சனைகள் நீங்கும். மாதுளையில் வைட்டமின் சத்துக்கள் என்று பார்த்தோமேயானால் அதில் உள்ள வைட்டமின் சத்துக்கள் உடலுக்கு அவசியமான ஒரு சத்தாகும். மாதுளம் பழத்தில் வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் கே போன்றவை சத்துக்கள் அதிகம் உள்ளன. எனவே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் தினமும் மாதுளம் பழம் சாப்பிடலாம். மாதுளம் ஜூஸ் போட்டு சாப்பிட நினைப்பவர்கள் சர்க்கரையை சேர்க்காமல் பருகுவது நல்லது. மாதுளம் பழம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட ஒரு பழமாகும். உடலில் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகளால் ஏற்பட்ட நோய்களால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதுளம் பழத்தை அதிகம் உண்ண அவர்களின் உடலில் இருந்த நோய்க்கிருமிகள் அழிந்ததாக மேற்கத்திய மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எந்த ஒரு மனிதனும் ஆரோக்கியமாக இருக்க அவனது வயிறு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். தவறான வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்களால் ஏற்படும் அல்சர், வாயு கோளாறுகள், குடற்புழுக்கள் போன்ற அனைத்திற்கும் மாதுளம் பழம் சிறந்த நிவாரணமாக இருக்கிறது. வறட்சிக்கான வரப்பிரசாதம் மாதுளை மரம். மாதுளை மரம் வறட்சியை தாங்கிக் கொண்டு வளர்ந்து பலன் தர வல்லது. ஒரு சில பழ மரங்களில் ஒன்று. அதிக லாபத்தையும் சாகுபடியாளர்களுக்கு இது பெற்றுத்தரும். சமவெளி பகுதிகளில் மட்டுமல்லாமல் 5,900 வரை உயரமுள்ள மலைப்பகுதிகளிலும் இது வளரும். இந்த அளவிற்கு மாறுபட்ட தட்பவெப்பநிலைகளை தாங்கிக் கொண்டு வளர்ந்து பலன் தரக்கூடியது. குளிர்மிகுந்த பனிக்காலமும் வறண்ட கோடையும் மாதுளை செழித்து வளர்ந்து பலன் தர ஏற்ற சூழ்நிலைகளாகும். ஆப்கானிஸ்தானில் இப்படிப்பட்ட ஒரு காலநிலை நிலவுவதால் காபூல் மாதுளையை மற்ற பகுதிகளில் விளையும். மாதுளை ரகங்களால் இன்று வரை வெல்ல முடியவில்லை. வறண்ட கோடையும் குளிர்மிகுந்த பனிக்காலமும் பழத்தின் சுவையை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன.